அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சென்னை எஸ் அகாடமி. நான் உங்கள் ரோஹன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கர்நாடிக் வார்ஸ், கர்நாடக போர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதாவது நம்ம முன்னே போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். போன வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கும். ஆக்சுவலி என்னென்னா, அதுதான் ஸ்டார்டிங் வீடியோ. ஸோ அதனால் அது கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கும். பட் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே கொடுத்துருந்தோம், சரிங்களா? ஸோ அதுதான் முக்கியமான ஒரு போர்கள், சரிங்களா? அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த போர்கள் ஸ்டார்ட்டாக இருக்கும். இது வந்து சவுத்தில் கர்நாடக பகுதியில் ஸ்டார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து, அதுவும் இல்லாமல் கர்நாடக பகுதி அதை சார்ந்து தான் இந்த போரே நடந்ததுனால தான் இந்த கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அது வந்து பிரிட்டிஷுக்கு வந்து ஒரு பவரை தருது அப்படின்னா, இது ஸ்டார்டிங்கே ஆரம்பிச்சிருது. பட் இது வந்து இங்கே ஆரம்பித்த போர்கள் கிடையாது. இந்த போர் எதுவுமே இங்கு ஏதோ ஒரு பிரச்சனையினால ஆரம்பிக்கப்பட்ட போர்கள் கிடையாது. அதனால தான் இதை முதல்ல எடுத்துக்கல, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ கர்நாடிக் வார்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த கர்நாடக போர்கள் அப்படின்றது இந்த கர்நாடக பகுதியில் உள்ள பதவிக்காக, சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய நவாப் பதவிக்காகவும், ஆர்காட்டுன்னு சொல்லுவாங்க, கர்நாட்டிக்குன்னு சொல்லுவாங்க, கர்நாடகம் அப்படின்னு எது எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? ஆர்காட்னாலும் கர்நாட்டிக் அப்படின்னாலும் ஒன்று தான், சரிங்களா? அதே போல் ஹைதராபாத்தில் நிசாம் பதவி. ஸோ அந்த ரெண்டு விஷயத்துக்காக அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், சரிங்களா? ஆனால் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா, இதில் ரொம்ப முக்கியமான ரெண்டு பேர் யார் அப்படின்னா, ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும், சரிங்களா? ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு வார்ஸ்ன்னு கூட அதை சொல்லலாம். ஸோ அந்த முதல் கர்நாடிக் போர் அப்படின்றது எந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா, 1746 1748 வரைக்கும். உங்களுக்கு வீவாகுதுன்னு நினைக்கிறேன். முதல் கர்நாடக போர் 1746 வரைக்கும். இரண்டாம் கர்நாடக போர் 49 முடிய. மூன்றாம் கர்நாடக போர் 756 முடிய. ஸோ இப்போ இந்த தேர்டு கர்நாடிக் வார் பகுதியில் தான் 1757 தான் பிளாசி போரும் நடக்குது. 1764 இந்த போர்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருடமே 64 பக்சார் போரும் நடக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் இவங்க ஃப்ரெஞ்சை வந்து வீழ்த்துறாங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஃப்ரெஞ்சுக்காரர்களை ஒடுக்குறாங்க. இதுக்கு அடுத்த வாரில் தான், இதுக்கு அடுத்து தான் பக்சாரில் தான் டோட்டலாக பெங்காலு, சரிங்களா? அயோத்தி நவாபு, பெங்கால் நவாபு, இவருக்கு எதிராக செயல்பட்ட ஆங்கிலருக்கு எதிராக செயல்பட்ட மீர் காசிம், சரிங்களா? அவர், அதுக்கப்புறம் சுஜா உத் தௌலா, சரிங்களா? அவர், அதுக்கப்புறம் ஷா ஆலம், இரண்டாம் ஷா ஆலம், சரிங்களா? முகலாயர். ஸோ இவங்க எல்லாத்தையுமே ஒடுக்கிட்டு தான் பெரிய பவராக வர்றாங்க. சொல்கிறது புரியுதா? ஐரோப்பியர்களின் வருகை, நிறைய பேர் வர்றாங்க, வந்து ஆங்கிலேயர்கள் எப்படி மிகப்பெரிய சக்தியாக மாறினார்கள் அப்படின்றதா நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, சரிங்களா? நமக்கு பாடத்திட்டத்தில் சிலபஸில் அதான் கொடுத்துருக்குறாங்க. ஏர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல், பிரிட்டிஷ் ரூல் எப்படி இருந்துச்சு. ஏன்னா அவர்கள் தான் நமக்கு நெருக்கமானவர்கள். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்களோடு தான் நம்ம நிறைய விஷயங்களை அவர்கள் நல்லதும் செய்திருக்கிறார்கள், கெட்டதும் செய்திருக்கிறார்கள், இல்லைன்னு இல்லை, சரிங்களா? இன்றைக்கி அவன் இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு ரயில்வே கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? அவன் இருந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு ரயில்வே அப்படின்றது ஒன்றே அவன் போட்டு வச்சுட்டு போனது தான். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. போஸ்ட்டு அனுப்புறது, சரிங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. டெலகிராமு, சரிங்களா? டல்ஹௌசி பீரியடில் நிறைய நல்லதும் செஞ்சுருக்காரு, நிறைய கெட்டதும் செஞ்சுருக்கிறாரு அந்த மனுஷன். ஸோ அது நிறைய விஷயங்கள் இருக்குது, சரியா? ஸோ அப்போ இந்த போர்களில் ஃப்ரெஞ்சை ஒரு ஓரமாக தள்ளிட்டு தான் 1764 1764 இரண்டு போர்களை நடத்தி நிறைய அரசர்களை, முக்கியமான அரசர்களை வீழ்த்தி விட்டு வங்காளத்தை கைப்பற்றிய கதை தான் நம்ம முன்னாடி பார்த்து, சரிங்களா? ஸோ அப்போ இப்போ ஃப்ரெஞ்சை எப்படி ஓரம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இது ஃப்ரெஞ்சுக்காக ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் நடக்கிற போர் தான். ஆனால் இதில் கர்நாடக நவாப் மற்றும் நிசாம், ஹைதராபாத்தின் நிசாம், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். கர்நாடகம்னா நவாப், சொல்கிறது புரியுதா? எப்படி அயோத்தி நவாப், பெங்கால் நவாப்ன்னு பார்த்தோம். அதே போல் கர்நாடகத்தில் நவாப், ஹைதராபாத்தில் நிசாம், சரிங்களா? இந்த இரண்டு பதவிகளை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இரண்டு பதவிகளுக்காகவும் அடுத்த போர்கள் இந்த போர்களில் வரும், அதுவும் வரும், சரிங்களா? ஸோ ரைட், இப்போ கர்நாடிக் வார்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார், அப்படின்றது 1746 வரைக்கும், சரிங்களா? இதனுடைய காசஸ், காரணம் என்ன? ஒரு வார் பார்க்குறோன்னா முதல்ல காரணம் என்னன்னு பார்க்கணும். அது எப்படி வந்துச்சு இந்த வார்? சும்மா யாருமே சண்டை போட மாட்டாங்க, சொல்கிறது புரியுதா? நீங்களே ரோட்டில் போகிறீங்க, யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா சும்மாலாம் யாரும் சண்டை போட மாட்டாங்க. நாமளும் யார்ட்டையும் சும்மா போய் சண்டை போட மாட்டோம், இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அதற்கப்புறம் அது எப்படி நிகழ்ந்தது, அந்த சண்டை எப்படி நிகழ்ந்தது அப்படின்றது தெரியணும். அதனுடைய முடிவு தெரியணும். எந்த போராக இருந்தாலும் முதல் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த காசஸ், சரிங்களா? இதை ஸ்டேட்மெண்ட்டாக கூட கொடுக்கலாம். ஸோ அதனால் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
1740 ஐரோப்பாவில் சரிங்களா, ஐரோப்பாவில் ஐரோப்பான்ற இடத்துல இருந்து அவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க சரிங்களா, இவர்கள் எல்லாருமே ஐரோப்பியர்கள் தான் சரிங்களா, ஆனால் தேசங்கள் வேற வேற சரிங்களா. ஐரோப்பியர்கள் தான் வர்றாங்க அங்கே ஆஸ்திரியா, ஐரோப்பியா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரியா நாட்டில் வாரிசு உரிமை போர் தொடங்கியது. இங்கே தப்பா இருக்கு, போர்னு மாத்திக்கணும் சரிங்களா, வாரிசு உரிமை போர் தொடங்கியது சரிங்களா. சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும், ரொம்ப மிஸ்டேக்ஸ் இருக்காது சரிங்களா. ஸோ வாரிசுரிமை போர் தொடங்கியது சரியா. அங்கே நடக்கிறதுக்கும் இங்கே இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாருடைய காரணம் என்னன்னா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர், ஆஸ்திரியன் சக்சஷன் ப்ரோக் அவுட் இன் யூரோப் சரிங்களா. அந்த சமயத்தில் ஆஸ்திரியாவில் ஒரு வாரிசுரிமை போர்னா என்ன முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க சரிங்களா, இது நடக்கிறது தான், வழக்கமாக நடக்கிறது தான், என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து ஆண் பிள்ளையாக இருக்கலாம் இல்லை பெண் பிள்ளையாக இருக்கலாம் நீங்கள் சரிங்களா. இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கூட அண்ணனோ இல்லை நீங்கள் ஆண் மகனாக இருந்தால் உங்களுக்கு கூட ஒரு தங்கையோ அக்காவோ பிறந்திருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த சொத்து தகராறு அப்படின்றது ஒன்று நடக்கும். சொல்கிறது புரியுதா, சொல்கிறது புரியுதுங்களா. இல்லை இப்போ அப்பா இருக்கிறாரு, ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா அப்பாவோட சீட்டில் நான் தான் உட்காருவேன் சொல்கிறது புரியுங்களா. அந்த மாதிரி அந்த அதே காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் இந்த மாதிரி தானே நடந்திருக்கும் சொல்கிறது புரியுதா. அதுதான் வாரிசு உரிமை போர் சரிங்களா. அடுத்து யார் மன்னர் ஆகிறது, அடுத்து யார் இந்த சொத்துக்கு வாரிசு அப்படின்ற அந்த பிரச்சனை வருது இல்லையா, அதுதான். ஸோ அப்படி ஒரு போர் நடக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா பிரிட்டன் பிரிட்டிஷாக இருக்காங்க பார்த்தீங்களா, வாஸ் டான் இன் டு த வார் இன் 1744 1744 ஃப்ரான்ஸு ஆல்ரெடி அந்த போரில் தலையிட்டு இருக்கு சொல்கிறது புரியுதா. ஃப்ரான்ஸு ஆல்ரெடி அந்த போரில் தலையிட்டு இருக்கு. நான் அதாவது ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை சரியா. அப்போ ஒருத்தர் ஆதரிச்சு ஃப்ரான்ஸ் வர்றாங்க சரிங்களா, ஒருத்தர் ஆதரிச்சு ஃப்ரான்ஸ் வராங்க, இன்னொருத்தர் சும்மா நிற்கிறார் சொல்கிறது புரியுதா. ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல நிற்கிறாங்க வாருக்காக, ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரான்ஸ் வர்றாங்க, அது போக அவர்களுக்கு கூட சில நாடுகள் சரிங்களா. இப்போ இந்த உலக போர்லாம் நடக்குது இல்லையா, நிறைய நாடுகள் ஒரு சைடும் இன்னொரு நாடுகள் ஒரு அணியிலையும் நிற்கும் இல்லையா, அதுபோல தான் பிரிட்டன் வந்து இந்த வாருக்குள்ளே உள்ளே வர்றாங்க. இன்னொருத்தர் இந்த தனியாக நிற்கிறார் உள்ள தனியாக நிற்கிறார் பாருங்க, அவருக்கு ஆதரவாக வர்றாங்க. எப்படி ஃப்ரான்ஸை எதிர்க்கணுன்றதுக்காகவே வர்றாங்க சொல்கிறது புரியுதா. ஸோ இப்படித்தான் அங்கே போர் தொடங்குது 1744. இது என்ன நடக்குது அப்படின்னா அங்கே போர் தொடங்கியாச்சு சொல்கிறது புரியுதா, அங்கே போர் தொடங்கியாச்சு. அப்போ இங்கேயுமே ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தான் ரெண்டு பேரும் தான் ஓரளவு பவரில் இருக்கிறாங்க சொல்கிறது புரியுதா. அப்போ இங்கேயும் பிரச்சனை எழுமா எழாதா சொல்கிறது புரியுதா. இப்போ நீங்கள் நான் சாதாரண ஒரு விஷயம், அஜித்து விஜயின்ற ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவர்கள் நடிகர்கள், அவர்கள் மோதிக்கொள்கிறார்கள் சரிங்களா. படத்தில் அதாவது என்ன சொல்கிறது, படத்தில் நான் இந்த படம் கொடுத்தனா நீ இந்த படம் கொடுக்குற, நான் ஹிட்டு கொடுத்தனா நீ கொடுக்குற, இந்த படம் அவனுக்கு ஃப்ளாப் ஆகணும், இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்ற அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த தொழில் போட்டி இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் அவர்களுக்குள்ள போட்டி. ஆனால் அவருடைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே அவர்களும் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா, ஒரு இதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. அப்போ இவர்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அங்கே தொடங்கிய போர் இங்கேயுமே என்னாகும், எதிரொலிக்கும் சொல்கிறது புரியுதா. அப்போ 1746 என்ன நடக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆளுநர், பாண்டிச்சேரின்றதே பிரெஞ்சு தான் நல்லா ஞாபகம், பாண்டிச்சேரி போயிருந்தீங்கன்னா தெரியும் பிரெஞ்சு யூனியன் தான் அது சரிங்களா. அங்கே இருக்கக்கூடியவர் டியூப்ளே சரிங்களா, டியூப்ளே அப்படின்னு சொல்லுவோம், டியூப்ளெக்ஸ் அவர் பேர் தமிழில் டியூப்ளே அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அவர் தான் பிரெஞ்சினுடைய ஆளுநராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயர்கள் மீது 1746 தாக்குதலை தொடுக்கிறார் சொல்கிறது புரியுங்களா. திடீர்னு அவர் என்ன நினச்சாருந்துருல, இங்கே ஆங்கிலேயர்கள் மீது அங்கே சண்டை போட்டுட்ருக்கோம்ல அந்த மாதிரி தான் இங்கே சண்டை போடுறாங்க, இங்கே வந்து ஆங்கிலேயர்கள் மீது வெறுப்பு வளர்ந்து என்ன பண்ணுறாரு, அவர்களை தாக்குகிறார் பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே பாண்டிச்சேரியில் இருக்கிறார் சரிங்களா. அப்போ 1746 என்னது சண்டை வருது, கேப்சர்டு சென்னை வித் த ஹெல்ப் ஆஃப் லா போடனைஸ் த கவர்னர் ஆஃப் மொரீஷியஸ் சரிங்களா. தாக்குதல் நடத்தி மொரீஷியஸ் ஆளுநர் லா போடனைஸ் சரிங்களா, மொரீஷியஸினுடைய ஆளுநர் லா போடனைஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை உதவிக்கு அழைத்து சென்னையை என்ன பண்ணுறாங்க கைப்பற்றிக்கிறாங்க, சென்னையை கைப்பற்றினர் சரிங்களா. இப்படி சென்னையை கைப்பற்றினா அப்போ என்னது ஆங்கிலேயர்களுக்கும் வருமா, அவர்களும் சண்டை போட ரெடியாக இருப்பாங்களா இல்லையா சொல்கிறது புரியுதா, அவர்கள் சண்டை போட ரெடியாக இருப்பாங்க. ஸோ எஃபெக்ட்ஸ் என்ன நடந்தது அப்படின்னா இதற்கு அன்வருதீன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அன்வருதீன் அப்படின்றவர் யார், இந்த ஃப்ரெஞ்சு வந்து லா போடனைஸ் மொரீஷியஸ்லேருந்து வந்த ஆளுநரை வைத்து என்ன பண்ணுறாங்க பிடிச்சிட்டாங்க, சென்னையை பிடிச்சிட்டாங்க. அதுக்கு இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அதில் வந்து அன்வருதீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அன்வருதீன் யாருன்னா கர்நாடகத்தின் நவாப் பதவியில் இருக்கக்கூடியவர் சரிங்களா. அன்வருதீன் டிட் நாட் லைக் இட், ஹி ஆஸ்க்டு ஃபார் சென்னை, ஃப்ரெஞ்சிடம் அன்வருதீன் சென்னையை கேட்கிறார்.
அதாவது முதல்ல அப்படி சொல்லியிருக்கலாம், ஃப்ரெஞ்சு வந்து இப்படி சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி சென்னை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இவர் வந்து கர்நாடக பகுதியில் இருக்கிறார், கொஞ்சம் மேலே இருக்கிறார் சரிங்களா. ஆனால் ஃப்ரெஞ்ச் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதை தர மறுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ இங்கிலீஷ் ஆங்கிலேயர்கள் இருக்கிறாங்க இல்லையா, சென்னையை இழந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, நவாப் ஆஃப் கர்நாடிக் அன்வருதினிடம் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் உதவி கேட்கிறாங்க. எதிரிக்கெதிரி நண்பன்ற கான்செப்ட் தான், வேற ஒன்றுமே கிடையாது இங்கே, சொல்கிறது புரியுதா, எதிரிக்கெதிரி நண்பன் அப்படின்ற கான்செப்ட் தான். ஏன்னா ஃப்ரெஞ்சு வந்து அன்வருதினை வந்து என்ன பண்ணுறாங்க, நிராகரிக்கிறாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் இழந்த வேதனையில் இருக்கிறாங்க, எதை, சென்னை இழந்த வேதனையில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அன்வருதீன் வந்து இவன் கூட பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, ஃப்ரெஞ்சோட பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால என்னது, அன்வருதீனோட ஹெல்ப் கேட்குறாங்க ஆங்கிலேயர்கள், எதிரிக்கு எதிரி நண்பன் கான்செப்ட் தான் சரிங்களா. ஆனால் ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் இந்த அன்வருதீன் இருக்கிறார் இல்லையா, கர்நாடக நவாபாக இருக்கிறார் இல்லையா அன்வருதீன், அவருக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறார், சொல்கிறது புரியுதா. இப்போ அன்வருதீன் வந்து ஃப்ரெஞ்சு கூட இருந்து சென்னையை பிடிச்சி கொடுத்துட்டாரு, அதை திருப்பி தரமாட்டான்னு சொன்ன உடனே ஆங்கிலேயர்கள் அன்வருதீனை அணுகிறாங்க, ஆங்கிலேயரும் அன்வருதினும் ஒரு சைடு இருக்கிறாங்க, அன்வருதின் ஆங்கிலேயர், அன்வருதின் ஆங்கிலேயர் சரியா. அப்போ ஃப்ரெஞ்சு பார்க்குறாங்க, ஐயோ ஐயோ என்னடா அன்வருதினை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அவர் உள்ளூருக்காரர் சரியா, சொல்கிறது புரியுதான், அவர் கூட இருந்த அவரை வச்சு தான் இந்த சென்னையை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஃப்ரெஞ்சு வந்து என்ன பண்ணுறாங்க, அன்வருதினுக்கு யாரா எதிரி அப்படின்னு பார்க்குறாங்க. எப்படி ஆங்கிலேயர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு எதிரியாக்கப்பட்ட அன்வருதினை தன் கையில் வைத்து கொண்டார்களோ, அதே போல் ஃப்ரெஞ்சு என்ன பண்ணுறாங்க, கன்க்ளூடட் ஏ ட்ரீட்டி வித் அன்வருதினின் எதிரியான சந்தா சாஹிப்போடு நட்பு பாராட்டி ஒப்பந்தம் செய்து கொள்கிறாங்க. சந்தா சாஹிப்ன்றவர் யாரு அப்படின்னா, அன்வருதீன் இடத்துக்கு வர துடித்து கொண்டிருப்பவர், சொல்றது புரியுதா, அன்வருதீன் இடத்துக்கு வர துடித்து கொண்டிருப்பவர் சரிங்களா. சந்தா சாஹிப்ன்றவர் யாரும் இல்லை, அன்வருதீன் வந்து இந்த நவாப் ஆஃப் கர்நாடிகா இருக்கிறார் இல்லையா, அவருடைய அப்பா தான் அதுக்கு முன்னாடி இருந்திருப்பார் சரியா. அன்வருதீனும் சந்தா சாஹிப், அன்வருதீனுடைய அப்பாவுக்கு வந்து சந்தா சாஹிப் மருமகன், சொல்றது புரியுதா, கிட்டத்தட்ட இவர்கள் வந்து கசின்ஸ் மாதிரி, அதாவது என்னது மாமா மச்சனை அந்த மாதிரி உறவு தான் அன்வருதீனுக்கும் சந்தா சாஹிப்புக்கும். ஸோ அன்வருதீன் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டானே, ஏன்னா அப்பாவுடைய பதவி போனதுக்கப்புறம் அன்வருதீன் வர்றாரு, நவாப் ஆஃப் கர்நாடிகா மாறுறாரு. ஆனால் சந்தா சாஹிப் வந்து மருமகன் தானே, அவர் அந்த பதவிக்கு ஆசைப்படுறது தப்பு தான், ஆனாலும் ஆசைப்படுறார். ஸோ இதை ஃப்ரெஞ்சு யோசிச்சுட்டாங்க, ஃப்ரெஞ்சு என்ன பண்ணுறாங்க, சந்தா சாஹிப்போட ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, அவனை கொண்டுட்டு உன்னையே அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சு சந்தா சாஹிப்புக்கு ஆசையை காட்டுறாங்க சரியா. அதுக்கடுத்து இந்த பேட்டில் ஆஃப் அடையார், அடையார்னு ஒரு பேட்டில் நடக்குது சரியா. இந்த பேட்டில் ஆஃப் அடையார், அன்வருதீன் டிஃபீட்டட் பை ஃப்ரெஞ்சு, அன்வருதீன் வந்து என்ன பண்ணுறார், ஃப்ரெஞ்சுக்கு எதிராக சண்டை போட வருகிறார், அது அடையார் அப்படின்ற இடத்துல நடக்குது. ஆன் 24th October 1746, 24 அக்டோபர் 1746. அப்போ அன்வருதீன் வந்து ஏன்னா இங்கிலீஷோட இருக்கிறார் இல்லையா, ஸோ அதனால் ஃப்ரெஞ்சை எதிர்த்து வருகிறார் அடையார் போரில். ஆனால் அன்வருதீன் டிஃபீட் பண்ணப்படுறார், சொல்கிற மாதிரிதான், அன்வருதீன் டிஃபீட் பண்ணப்படுறார், அன்வருதினை அடையார் போரில் வென்று, ஃப்ரெஞ்சு அடையார் போரில் வென்று, கடவுளூரில் ஒரு கோட்டை இருக்குது, டேவிட் கோட்டை அப்படின்னு ஒரு கோட்டை இருக்குது, அதை கைப்பற்றுகிறாங்க, ஃப்ரெஞ்சு கைப்பற்றுகிறாங்க சரிங்களா. அப்போ பேட்டில் ஆஃப் அடையாருடைய விளைவு, கடலூர் டேவிட் கோட்டை கைப்பற்றப்பட்டது, அன்வருதீன் தோற்கடிக்கப்படுகிறார் சரியா ஃப்ரெஞ்சுனால சரிங்களா. அடுத்து இதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னா, நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த போர் வந்து இங்கு தொடங்கப்பட்ட போர் அல்ல. ஏற்கனவே என்ன சொன்னேன், அந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போரின் காரணமாக இங்கே நடந்த சண்டை சரியா, அப்படித்தான் இந்த போர் தொடங்கப்பட்டது. ஸோ இதே நேரத்தில் இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அதே மாதிரி சண்டைன்றது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் நடக்காதுங்க, போர்கள் வந்து 3 வருடங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் சரியா. ஆனால் நம்ம சுருக்கமாக தான் பார்க்கணும், எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது, டெய்லி நோட்ஸ் மாதிரி எடுக்க முடியாது சரியா. அப்போ ரிசல்ட்ஸ் வந்து, இந்த மீன் டைம் ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிலா சாப்பிள், ஐலா சாப்பிள் அப்படின்னு சொல்லுவோம், ஐலா சாப்பிள் உடன்படிக்கைப்படி முடிவுக்கு வருது. எது, ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் அங்கே முடிஞ்சிருச்சு. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, போர் முடிஞ்சு போச்சு, ரெண்டு பேரும் சமாதானமாக போய் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ட்ரீட்டியை போடுறாங்க, அதை பற்றி நமக்கு கொடுக்கலை, அது நமக்கும் தேவையில்லை. அங்கே நடந்தது ஆஸ்திரிய வாரிசுரிமை போர்னால இங்கே போர் தொடங்கப்பட்டது, அங்கே போர் முடிஞ்சிருச்சு, அதனால இங்கேயும் போர் முடிக்கப்பட வேண்டும். ஸோ அதனுடைய ட்ரீட்டி அங்கே உள்ள ஐலா சாப்பிள் என்ற இடத்துல
போடப்பட்ட உடன்படிக்கை. நேத்தே அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், உடன்படிக்கைனா என்ன, ஒரு இடத்தில் போடப்படுவது, அது போல ரெண்டு பேரும் உயிருடன் இருந்து என்ன பண்றது, கொடுக்கல் வாங்கல் மாதிரி தான், சரிப்பா நீ இதை வச்சுக்கோ நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தல் வாங்கல் மாதிரி பேசுறதுதான் இந்த உடன்படிக்கை அப்படின்றது, சரிங்களா. ஸோ அப்படி முடிவுக்கு வருது. ஸோ அதே ட்ரீட்டியை வச்சு இங்க ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரும் எனது முடிவுக்கு வந்தது. ஏன்னா அங்க போர் முடிஞ்சிருச்சுல, அப்ப ஹையர் அபிஷியல்ஸ் என்ன சொல்லுவாங்க, டே நாங்களே போற முடிச்சிட்டோம், நாங்களே சமாதானமா போயிட்டோம், இந்தியாவில் போற நிறுத்துங்க, இதே ட்ரீட்டியை அங்கேயும் சொல்லிடுவாங்க. ட்ரீட்டி ஆக்சுவலா சாப்பிள் என்னவோ அதே ட்ரீட்டியை இங்கேயும் சொல்லிடுவாங்க. இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதே ட்ரீட்டியை வச்சு இங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல இழந்த பகுதிகளை திருப்பி கொடுத்துருவாங்க, சொல்றது புரியுதா. ஏன்னா ட்ரீட்டி வந்து சுமூகமா முடிஞ்சிருச்சு அப்படின்னா, சென்னை ரிட்டன் டு பிரிட்டிஷ், சென்னை பிரிட்டிஷாரிடம் ஒப்படைக்கப்பட்டது, சொல்றது புரியுதா. சென்னையை கைப்பற்றிருந்தாங்க இல்லையா பிரெஞ்சு, அதை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்றத சொல்றோம், சரிங்களா, சொல்றது புரியுதா. ஸோ இந்த வார் வந்து இங்கு தொடங்கப்பட்டது அல்ல, ஆஸ்திரிய வாரிசுரிமை போரால் தொடங்கப்பட்டது, சரியா. முன்னாடி இருந்து பார்த்துருவோம் ஒரு தடவை, ஆஸ்திரிய வாரிசுரிமை போரால் தொடங்கப்பட்டது 1944 தான் பிரிட்டனும் பிரெஞ்சும் அங்க மோதுறாங்க. இங்க 46 டூப்ளே செய்கிற ஒரு விஷயத்தினால சென்னை கைப்பற்றப்படுகிறது. சென்னையை கேட்ட அன்வருதீனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிரெஞ்சு, அதனால ஆங்கிலேயர்களும் அன்வருதீனும் ஒரு அணியாக சேர்ந்து விட்டார்கள். பிரெஞ்சு இதை பார்த்து பயந்து சந்தா சாஹிப், அன்வருதீன் எதிரியான சந்தா சாஹிப்போடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். இடையில ஒரு பேட்டில் ஆஃப் அடையார் அப்படின்ற இடத்துல ஒரு போர் நடக்குது, அதுல அன்வருதீன் வீழ்த்தப்பட்டு பிரெஞ்சு கடலூரையும் கைப்பற்றிடுறாங்க. கடைசியா ரிசல்ட்ஸ் அங்க ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் தான் இதனுடைய தொடக்கம்ன்றால, அங்க ட்ரீட்டி ஆஃப் ஐலா சாப்பிள்னு போட்டு முடிச்சிட்டதுனால இங்கேயும் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார என்ன பண்றாங்க, என் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க, சரியா. ஸோ திருப்பி அந்த ட்ரீட்டினாலே என்னதுன்னா, சென்னை அது இழந்த பகுதிகளை திருப்பி அவர்களிடமே கொடுத்து விடுவதுதான் என்னது ட்ரீட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா. ஸோ அப்ப திருப்பி கொடுத்துட்டாங்க, ஓகேவா. ஸோ அடுத்து செகண்ட் கர்நாடிக் வார் 1749 வரைக்கும் ஒரு வருடம் கூட தாக்கு பிடிக்கல, சொல்றது புரியுதா. இப்ப ஒருத்தரோட நீங்க சண்டை போட்டுட்டீங்க, சரிங்களா, ஒருத்தரோட நீங்க சரியா சண்டை போட்டுட்டீங்க, கொஞ்ச நாள் போகுது, சரிங்களா, கொஞ்ச நாள் போகுது, திருப்பி அவர் வந்து ஏதோ உங்க கண்ணில் படுறாரு, திருப்பி சண்டை போடுவீங்களா மாட்டீங்களா, அதுதான் அதே விஷயம் தான் இங்கே நடந்திருக்குது. நம்ம ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ளே எப்படின்னா, ஒரு பெரும்படை இன்னொரு ஒரு பெரும்படை, ஒரு பெரிய நாடாக இருப்பது இன்னொரு பெரிய நாடாக இருப்பது. ஸோ அப்போ என்னாகும், இங்கே இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு மோதலை உருவாக்கிருச்சு எது, ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இங்கே இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிருச்சு. அப்போ திருப்பி வந்து அதே கோபத்தில் தான் இருப்பாங்க, அங்கே போர் முடிஞ்சிட்டாலும் சரி, ஆனால் இங்கே ஒரு கோபத்தோடு தானே இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, த செகண்ட் கர்நாடிக் வார் இஸ் கனெக்டட் வித் த சக்சஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி நிசாம் ஆஃப் ஹைதராபாத் அண்ட் நவாப் ஆஃப் கர்நாடிக். நான் சொன்ன மாதிரி ஹைதராபாத்திலும் கர்நாடகத்திலும் ஏற்பட்ட வாரிசுரிமை போர் இரண்டாவது கர்நாடக போராக பிரதிபலித்தது, சொல்றது புரியுதா. ஏற்கனவே சொன்னேன், கர்நாடக நவாப் பதவிக்கும் ஹைதராபாத் நிசாம் பதவிக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் என்னவாகும் அப்படின்னா, இந்த அதனாலதான் இதை வந்து கர்நாடக போர்ன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போலதான் நிகழ்ந்திருக்குது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா. ஸோ அப்ப இந்த இரண்டு பதவிகளுக்குள்ள என்ன நடக்குது, இங்க ரெண்டு இடத்துலையுமே என்னது சக்சஷன் வார் நடக்குது, சரியா. அப்ப அந்த சக்சஷன் வார யாரு, ஏற்கனவே அன்வருதீனும் சந்தா சாஹிப்பும் இவர்கள் ரெண்டு பேரும் கர்நாடக நவாப் பதவிக்கு சண்டையிடுபவர்கள். அன்வருதீன் ஆங்கிலேயரோட போயிட்டாரு, பிரெஞ்சுக்காரர்கள் சந்தா சாஹிப்பை இழுத்து வச்சுக்கிட்டாங்க, சரியா. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தை பத்தி பார்ப்போம். நிசாம் ஆஃப் ஹைதராபாத், ஹைதராபாத்தினுடைய நிசாம் அப்படின்னா அரசர் தான், சரிங்களா. அந்த அரசராக இருக்கக்கூடிய ஆஷப் ஷா அப்படின்றவர் 1748 இறந்து விடுகிறார், சரியா. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மன்னர் இறந்து போகிறார். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அரோச காம்படிஷன் பிட்வீன் ஹிஸ் சன் நசீர் சன், ஆஷப் ஷாவுடைய மகன் நசீர் ஜங்குக்கும் அவருடைய பேரன், நசீர் ஜங்கினுடைய மகன் ஆஷப் ஷாவுடைய பேரன் முசாஃபர் ஜங்குக்கும் போட்டி நிலவுகிறது. அப்பாக்கும் மகனுக்குமே தந்தையார் இடத்த நான் பிடிக்கிறதா, இல்லை எங்கள் தாத்தாவோட இடத்த நான் பிடிக்கிறதா, யார் ஆட்சிக்கு வருவது. ஆஷப் ஷா இறந்து விடுகிறார், நசீர் ஜங்குக்கும் முசாஃபர் ஜங்குக்கும் பிரச்சனை ஏற்படுது, சரியா. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தான் இந்த போர் தொடங்குது. இதை கிளீனாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதான் பிரெஞ்சும் ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் இதை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிருப்பாங்க, சரியா. இப்போ இதனுடைய காரணங்கள் எப்படி போர் வந்தது, இதற்கும் என்ன சம்பந்தம். இதே நேரத்தில் தான் நவாப் ஆஃப் கர்நாடகத்தின் தோஸ்த் அலி இறந்து விடுகிறார். நம்ம பார்த்துருப்போம் அன்வருதீன் தான் நவாப் ஆஃப் கர்நாடிக் அது சொல்லியிருப்பாங்க,
ஆனா அந்த தருணத்துல கர்நாடகத்துல தோஸ்தலியும் இறந்து விடுகிறார். அவர் தான் நவாபா இருக்கிறார். சரியா இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு புரியும். தெர் வாஸ் எ டிஸ்பியூட் பிட்வீன் அன்வருதீன் அண்ட் ஹிஸ் சன் இன் லா சந்தா சாஹிப் ஃபார் த த்ரோன் ஆஃப் ஆர்காட். சரிங்களா, இதே சமயத்தில் கர்நாடக நவாபும் இறந்துடுறாரு 1748 கிட்டக்கே. ஆனா அவர் முன்னாடியே இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு வரப்போறதா அன்வருதீன். அதனாலதான் முன்னாடி நவாப் ஆஃப் கர்நாடிக்னே நம்ம சொல்றோம். சரிங்களா, ஏன்னா தோஸ்தலின் நம்ம சொல்ல முடியாது. இந்த இடத்துல அன்வருதீன் அடுத்த வாரிசு அப்படின்றது நல்லா தெரியும். சரிங்களா, சோ இதனால அவரது மகன் அன்வருதீனுக்கும் அவரது மருமகன் சந்தா சாஹிப்பிற்கும் இடையே ஆர்காட்டு அரியணைக்கு போட்டி ஏற்பட்டது. புரியுதா, மகன் தான் அடுத்து வரணும். அதனாலதான் நம்ம முன்னாடியே நவாப் ஆஃப் கர்நாடிக்னு சொல்றோம். சரிங்களா, ஏன்னா இளவரசன் தானே சொல்ற. புரியுதா, டோஸ்தலி இருக்கிறாரு, அவர் தான் அரசன், இவர் தான் இளவரசன். ஆனா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவரது மருமகன், டோஸ்தலியுடைய மருமகன் யாரு, சந்தா சாஹிப் ரொம்ப ஆசைப்படுறேன். சொல்றது புரியுதா, இவனை எப்படியாவது கிளப்பி விட்டனா தான். ஏன்னா மகன் இருக்கும்போது மருமகனை யாரும் ஆக்க மாட்டாங்க இல்லையா. சொல்றது புரியுதா, யாருமே இது பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் மகன் இல்லைன்னா மருமகன் வந்திருக்கலாம். ஆனா மருமகனுக்கு என்ன ஆசை, சந்தா சாஹிப்புக்கு என்ன ஆசை, மாமனார் இடத்த வந்து நம்ம பிடிச்சிடணும். அதுக்கு அன்வருதீன் தான் தடையா இருக்கிறான். சரியா, ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அன்வருதீன் ஆங்கிலேயர்கிட்டையும் சந்தா சாஹிப் யார்கிட்ட இருக்கிறாரு, பிரெஞ்சிட்டையும் இருக்கிறார்கள். சரியா, சோ இங்க இப்ப திருப்பி வந்து பார்க்கும்போது நீங்க பிரெஞ்சு சப்போர்ட்டட் முசாபர் சங் அண்டு சந்தா சாஹிப். சரியா, பிரெஞ்சு என்ன பண்றாங்க, முசாபர் சங், அதாவது பிரெஞ்சு யாரை சப்போர்ட் பண்றாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் பிரெஞ்சு யாரை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, யாரு பதவிக்கு வரக்கூடாதோ. இப்ப முசாபர் சங், இப்ப ஆசப் ஷா இறந்துட்டாரு, மகன் நசீர் சங் தானே வரணும். ஆனா ஆசப் ஷாவுடைய பேரன் நசீர் சங்கனுடைய மகனான இவர் எப்படி வர முடியும்? இன்கேஸ் நசீர் சங் வந்து நசீர் சங் இறந்து விட்டால் அதுக்கப்புறம் இவர் தான் வரணும். சொல்றது புரியுதா, அப்ப இவர் வர முடியாது. அசப் ஷாக்கு அப்புறம் முசாபர் சங் வருவது தப்பு தானே, கரெக்டான, அதாவது வாரிசு உரிமைன்றது மகன் தான் வரணும். இவர் வந்துட்டார் அப்படின்னா இவரது மகன் அடுத்து வரலாம். ஆனா இவர் என்ன ஆசைப்படுறாரு, அப்பாவே வரக்கூடாது, நம்ம அந்த இடத்த பிடிச்சிடணும் ஆசைப்படுறாரு. சரியா, அதே போலதான் இங்க பாருங்க, இவர் தோஸ்தல் இறந்த உடனே அவரது மகன் அன்வருதீன் தானே வரணும், இவரது மருமகன் வரக்கூடாது இல்லையா. சரியா, ஆனா பிரெஞ்சு சப்போர்ட் பண்றது ரெண்டு பேருமே ராயல், அதாவது என்ன சொல்றது, ஒரு லீகல்லா வர முடியாத ஆட்கள் தான் ரெண்டு பேரையும் சப்போர்ட் பண்றாங்க. சரிங்களா, பிரெஞ்சு தான் ரெண்டு பேரையும், முசாபர் சங்கையும் பேரனான தோஸ்தலி, ஒரு ஆசப் சாஹிபுடைய பேரனான முசாஃபர் சங்கையும் தோஸ்தலியினுடைய மருமகனான சந்தா சாஹிப்பையும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஏற்கனவே சந்தா சாஹிப் பிரெஞ்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ முசாபர் சங்கை இவர் சப்போர்ட் பண்றாரு. அதனால நசீர் சங் உண்மையிலேயே ஆசப் ஷாக்கு அப்புறம் மகனாக இருக்கக்கூடிய நசீர் சங் வரணும், அதே போல தோஸ்தலியின் மகனாக இருக்கக்கூடிய அன்வருதீன் வரணும். ஸோ இவர்கள் இருவரையும் யார் சப்போர்ட் பண்றா, வேற வழியே இல்லாம அன்வருதீன் ஆங்கிலர்கிட்ட இருக்கிறாங்க, நசீர் சங்குக்கு வேற வழி இல்லை. ஏன்னா இப்ப தனியா நிக்கிறார், முசாபர் சங் பிரெஞ்சோட சப்போர்ட்டை வாங்கிட்டாரு, சந்தா சாஹிப்பும் இவங்க மூணு பேர் மூவரணி ஆயிட்டாங்க. அப்ப நசீர் சங் மட்டும் தனியா நிக்க முடியாது இல்லையா, என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அன்வருதீனும் இங்க ஆங்கிலேயர்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க, நசீர் சங்கு இவர்கிட்ட போயிடுறாரு, ஆங்கிலேயர்கிட்ட போயிடுறாங்க. அப்ப இவர்கள் மூவரும் ஒரு கூட்டணியா இருக்கிறாங்க. ஸோ வார் நடக்குது 1748 கடைசியிலேயே ஸ்டார்ட் ஆயிருது. சரிங்களா, முசாபர் சங் மற்றும் சந்தா சாஹிப்பை பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரிக்கிறாங்க, நசீர் சங்கும் அன்வருதீனும் ஆங்கிலேயரின் உதவியை கோருகிறாங்க. வேற வழி இல்லை, ஏன்னா பிரெஞ்சு இவங்க மூணு பேரையும் எதிர்க்க முடியாது இல்லையா. ஸோ போர் தவிர்க்க முடியாத ஒன்றாக 1748 இரண்டாவது கர்நாடக போர் தொடங்கியது. சொல்றது புரியுதா, இப்படியோ தொடங்கிருச்சு. ரைட்டு, இப்போ நிகழ்ந்தவை என்னென்ன நிகழ்ந்தது. த ட்ரூப்ஸ் ஆஃப் தீஸ் த்ரீ டிஃபீட்டட் அன்வருதீன் வாஸ் வித் த பிரிட்டிஷ் இன் த ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் அண்ட் கில்டு இன் த பேட்டில் ஆஃப் ஆம்பூர் இன் 1749. ஸோ த பேட்டில் ஆஃப் அடையார், பேட்டில் ஆஃப் ஆம்பூர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ரெண்டு இடத்துலையுமே அன்வருதீன் தோற்கடிக்கப்படுகிறார். இந்த போரில், ஆம்பூர் போரில் அன்வருதீன் கொல்லப்படுகிறார். இப்போ பிரெஞ்சு, சரிங்களா, சந்தா சாஹிப்பு, முசாபர் சங், சரிங்களா, இவர்கள் மூன்று பேரும் இணைந்து என்ன பண்றாங்க, அன்வருதீனை ஒரு போரில் வைத்து கொன்று விடுகிறார்கள். பேட்டில் ஆஃப் ஆம்பூர், ஆம்பூர் போரில் 1749 அன்வருதீன் கொல்லப்படுகிறார். ஸோ அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, பிரெஞ்சு, சந்தா சாஹிப்பு, முசாபர் சங் மூன்று பேர் இருக்கிறாங்க இல்லையா. இதில் சந்தா சாஹிப்பினுடைய ஆசை என்ன, அந்த இடத்த பிடிக்கணும். இவர் இறந்துட்டார், தோஸ்தலி இறந்துட்டார், சாரி தோஸ்தலி இறந்துட்டார். ஸோ அப்போ அன்வருதீன் அந்த இடத்துல இருக்கான், அன்வருதீனையும் கொன்று விட்டாகிவிட்டது. சரிங்களா, அவரை கொன்னாச்சு. இப்போ ரொம்ப ஃப்ரீயாக சந்தா சாஹிப் அந்த இடத்த பிடிக்கலாமா, சொல்றது புரியுதா. அப்போ ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இடத்துல வெற்றி அடைஞ்சிடறாங்க. இப்போ அடுத்து நிசாம் பதவிக்கு பார்க்கணும். இந்த தருணத்திலேயே என்ன நடக்குது அப்படின்னா, அன்வருதீனுடைய மகன் ஒருத்தன் இருக்கான்,
சரிங்களா. முகமது அலி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சன் ஆஃப் அன்வர்தீன். ஸோ அவர் என்ன பண்றாரு, தந்தை இறந்த உடனே என்ன பண்றாரு, அவர் சின்ன வயசு தான், ஸோ அதனால என்ன பண்றாரு, அவரை இங்கிலீஷ் என்ன பண்றாங்க, திருச்சிக்கு தப்பி ஓட வைக்கிறாங்க. திருச்சிக்கு அவரும் தப்பி ஓடுகிறார். இங்கிலீஷ் அவருக்கு பாதுகாப்பா சில ட்ரூப்ஸையும் அனுப்புறாங்க, சரியா. இங்கிலீஷ் அவருக்கு பாதுகாப்பா சில ஆட்களையும் சேர்த்து அனுப்புறாங்க. ஏன்னா இந்த இடத்துல இங்கிலீஷ் அடி வாங்கிருச்சு, அன்வருதீன் இறந்து விட்டார். இங்கிலீஷ்ல மூணு இங்கிலீஷ் ஆங்கிலேயர்கள் அன்வருதீன் நசீர்சன் மூவர் அணியில ஒருத்தர் கொல்லவே பட்டு விட்டார். பிரெஞ்சு இவங்க மூணு பேர்னால அவர் ஒருத்தர் கொல்லவே பட்டார். அதனால பயந்து பயந்து பண்றாங்க. முகமது அலி தான் அடுத்த ஹியர், சரியா. அன்வருதீனுக்கு அப்புறம் அவர் மகன் தானே வரணும். ஸோ அதனால அவரை பாதுகாப்பா என்ன பண்றாங்க, திருச்சிக்கு தப்ப வைக்கிறாங்க. ஸோ தந்தா சாஹிப் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு, நவாப் ஆஃப் கர்நாடிகா வந்துட்டார் முகமது அலி. ஏன்னா அவரையும் இழந்து விடக்கூடாதுன்னு இங்கிலீஷ் நினைக்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ சந்தா சாஹிப் என்ன பண்ணுறாரு, கர்நாடகத்தின் நவாபாக முடிசூடுகிறார். இப்போ ஃப்ரெஞ்சுக்கு ஒரு பெரிய விக்டரி கிடச்சிருச்சு. கர்நாடக பகுதி ஃப்ரெஞ்சுக்கு கீழே, அதாவது சந்தா சாஹிப்புக்கு கீழே வந்துருச்சு ஃப்ரெஞ்சு. சந்தா சாஹிப் இப்போ முசாஃபர்சன். இப்போ அடுத்து என்ன செய்யணும், ஹைதராபாத்தை பிடிக்கணும், சரியா. ஆனால் ஹைதராபாத்தை பிடிக்க போறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு பேருமே அந்த பதவிக்கு போட்டி போட்ட ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. நசீர் சங்கும் இறந்துடுறாரு, முசாஃபர் சங்கும் இறந்துடுறாரு இந்த போர்ல தான், சரியா. அப்போ ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில நசீர் சங்கு மற்றும் முசாஃபர் சங்கு இருவரும் கொல்லப்படுகிறாங்க. அப்ப இந்த இடத்துல ரெண்டு சைடுமே வீக் ஆயிருச்சு. ஒரு சைடு வந்து ஜெயிச்சாச்சு, பிரெஞ்சு ஒரு சைடு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. நவாப் ஆஃப் ஆர்காட் பதவி, நவாப் ஆஃப் கர்நாடிகா யாரை வச்சிருக்கிறாங்க, சந்தா சாஹிப்பை வச்சிட்டாங்க. ஆனா இந்த பதவிக்கு போட்டி போட்ட ரெண்டு பேருமே தற்போது இல்லை. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஏன்னா இப்ப யாருடைய கை ஓங்கி இருக்கிற மாதிரி தெரியுது, பிரெஞ்சுடைய கை தான் ஓங்கி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதே நேரத்துல பிரெஞ்சு ஆளுநரான ஜெனரல் புசி அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர்களுடைய நசீர் சங் மற்றும் முசாஃபர் சங் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. முசாஃபர் சங் நசீர் சங் இவர்களுடைய சொந்தக்காரரான ஒருத்தரை சலாபத் சங் அப்படின்ற ஒருத்தரை ஹைதராபாத்தினுடைய நிசாமாக்கிறாங்க. ஸோ இப்ப ரெண்டுமே பிரெஞ்சு கையில இருக்கு. ஒன்று ஒரு சைடு கர்நாடக போர்ல கர்நாடிக்ல வந்து சந்தா சாஹிப் வச்சிருக்கிறாங்க. இங்கே ஜெனரல் புசி வந்து என்ன பண்றாரு, ஹைதராபாத்தையும் பிடிச்சு சலாபத் சங்க நம்ம பேச்சை கேட்கக்கூடிய ஒரு பையனை நியமிச்சிடணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். ஸோ சலாபத் சங் அப்படின்ற நசீர் சங் அண்ட் முசாஃபர் சங்கனுடைய சொந்தக்காரரான ஒருத்தரை ஹைதராபாத்தின் நிசாமாரி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே யார்கிட்ட இருக்கு, கவர்னர் பிரெஞ்சு கையில இருக்குது, சரியா. ஸோ இந்த நேரத்தில் த கண்டிஷன் ஆஃப் த இங்கிலீஷ் பிகேம் வெரி கிரிட்டிக்கல். உண்மைதானே, ஆங்கிலேயர்கள்ட்ட ரெண்டு இடமே இல்லை, ரெண்டு இடத்துலையுமே அவர்கள் சொன்ன ஆள் இல்லை. அவர்கள் போராடி தோற்கிற நிலைமை, அன்பருதுனே இழந்துட்டாங்க, இவங்க சைடு இருந்த நசீர் சங்கையும் இழந்துட்டாங்க, பிரெஞ்சு முசாஃபர் சங்கை இழந்தாலும் சலாபத் சங்கை ஆக்கிட்டாங்க, அவங்க பேச்சை கேட்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்துட்டாங்க, சரியா. ஸோ இந்த நேரத்தில் ஆங்கிலேயர்களுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறது. ஸோ அப்போ தான் ஒருத்தர் வராரு, ராபர்ட் கிளைவ் எ கிளர்க் இன் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் வார். இந்த தருணத்தில் தான் இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கு வேலை பார்த்து கொண்டிருந்த, சரிங்களா, நிலம் மிகவும் மோசமாக இருந்தது போது ராபர்ட் கிளைவ் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கிளர்க்கு வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் இந்த போருக்கு மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு புத்துயிர் அளித்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. புத்துயிர் அளித்தவர், அந்த போரையே மாத்திட்டார், சரிங்களா. என்ன பண்றாரு பாருங்க, திடீர்னு ஒரு அட்டாக்க ஆர்காட்டு மீது, அதாவது கர்நாடகத்தின் மீது என்ன பண்றாரு, டக்குன்னு ஒரு அட்டாக்க கொண்டு வராரு, டக்குன்னு உள்ள போய் அடிக்கிறாரு. ஹி டிஃபீட்டட் சந்தா சாஹிப் அண்ட் மேடு முகமது அலி த நவாப் ஆஃப் ஆர்காட். இப்ப என்ன, ஏற்கனவே பிரெஞ்சு வச்சிருந்த சந்தா சாஹிப்பை வீழ்த்தி விட்டு முகமது அலி திருச்சிக்கு தப்பி ஓட வைத்தார்கள் இல்லையா, அன்வருதினுடைய மகன் முகமது அலிய ஆர்காட்டின் நவாபாக, அதாவது கர்நாடகத்தின் நவாபாக மாற்றி விட்டாங்க. இப்ப இவங்க ஒரு பாயிண்ட் அடிச்சிட்டாங்க, சொல்றது புரியுதா, சந்தா சாஹிப் அவுட்டு இவங்க ஒரு பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. இதனாலதான் கிளைவ் அஸ் கால்ட் அஸ் தி ஹீரோ ஆஃப் ஆர்காட், ஆர்காட்டு வீரர் என்று கிளைவ் பெருமையோடு அழைக்கப்படுவார், சரிங்களா. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும், ஆர்காட்டு வீரர் என்று பெருமையோடு கிளைவ் அழைக்கப்பட்டார் அப்படின்றது காரணம் இதுதான். இதே நேரத்துல இந்த இடத்த விட்டதுக்காக கர்நாடக போர் கர்நாடிக் பகுதியை விட்டுட்டார் இல்லையா, பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே வந்து விட்டுட்டார் இல்லையா, ஸோ அதனால அவரை திருப்பி அழைத்து கொண்டது பிரெஞ்சு அரசாங்கம். பிரான்சுக்கே திருப்பி அழைச்சிக்கிறாங்க. அதற்கு பதிலாக அவர் இடத்துல கொடாஹியூ அப்படின்ற புதிய ஆளுநரை 1754 பிரெஞ்சு நிர்வாகம் நியமிக்கிறது. ஏன்னா இந்த இடம் கையை விட்டு போயிருச்சு, கர்நாடகம் கையை விட்டு போயிருச்சு. அதனால என்ன பண்றாங்க, கொடாஹியூ அப்படின்றவரு
புதிய ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். புரியுதா? திடீர்னு உள்ள போய் சந்தா சாஹிப்பை வென்றெடுத்து முகமது அலியவே கர்நாடகத்தின் நவாபா மாத்திட்டாங்க. சொல்றது புரியுதா? இப்ப நிசாம் ஹைதராபாத் நிசாம் பதவி பிரச்சனையே இல்லை, ஏன்னா அவங்க கூட இருந்த ஆளும் இல்ல சரிங்களா. சலாபத் சங்கன்ற ஒரு பொம்மையத்தான் பிரெஞ்சு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு விட்டுட்டாங்க சரிங்களா. சோ இது வந்து த வார் கேம் டு அன் எண்ட் பை த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இன் 1754. 1754 பாண்டிச்சேரி உடன்படிக்கைப்படி இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு வருது. பாண்டிச்சேரியில ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, ஏன்னா அவங்க கைக்கு போயிருச்சு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, பிரெஞ்சும் இங்கிலீஷும் பேச்சுவார்த்தைக்கு வந்து என்ன பண்றாங்க, பாண்டிச்சேரின்ற இடத்துல ஒரு ட்ரீட்டி ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி ரெண்டு பேரும் என்ன, இதுதான் ரொம்ப முக்கியமானது, இந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருவரும் அதாவது ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரர்கள் ரெண்டு பேருமே இனிமேல் எந்த ஒரு இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய இன்றைய இந்திய நிலப்பரப்பு சரிங்களா, நிலப்பரப்பு இருக்கக்கூடிய சுதேசி சாம்ராஜ்யங்கள் இருக்கு இல்லையா, அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சரிங்களா, அவர்களுடைய உள் விவகாரங்கள்ல, இதெல்லாம் அவருடைய உள் விவகாரங்கள் சரிங்களா, அவர்கள் யார மன்னராக கொண்டு வரணும் அவங்களுடைய இன்டர்னல் அஃபேர்ஸ், அதுல நாங்க தலையிட மாட்டோம் சரியா. ரெண்டு பேருமே தலையிடுவது இல்லை என்றும், போரின் போது எல்லா நாடுகளை கைப்பற்றிருப்பாங்க இல்லையா, நாடுகள்ல சில இடங்களை கைப்பற்றிருப்பாங்க இல்லையா, அந்த நிலப்பகுதியில திருப்பி கொடுத்துருவோம், நீங்க எடுத்ததை நீங்க ஏண்ட கொடுத்துருங்க, நான் எடுத்ததை உங்கள்ட்ட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க, திரும்ப அந்தந்த நாடுகளுக்கு அழித்து விடுவது என்று ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க. இதுதான் ஒப்பந்தம். ஸோ முகமது அலியவே ரெண்டு பேருமே ஆங்கிலேயர்களும் சரி பிரெஞ்சுக்காரர்களும் சரி, ஏன்னா இந்த இடத்துல பிரெஞ்சு திருப்பி அடி வாங்கிட்டாங்க சொல்றது புரியுதா, ஏன்னா கர்நாடக பதவி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதவி சொல்றது புரியுங்களா. ஸோ முகமது அலி வாஸ் அக்னாலஜஸ் தி நவாப் ஆஃப் கர்நாடிக், முகமது அலியவே ஆர்காட்டின் நவாபாக ரெண்டு பேருமே அங்கீகரிக்கிறாங்க சரிங்களா, ரெண்டு பேருமே அங்கீகரிச்சு இதை முடிச்சிட்டாங்க சரிங்களா. அது நிசாமா ஹைதராபாத் அவ்வளோதான், ஏன்னா நசீர் சங்குல்ல சலாப் இவர் முசாஃபர் சங்குல்ல சலாபத் சங்குன்னு ஒருத்தரை தான் வச்சிருக்கிறாங்க, ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நவாப் ஆஃப் கர்நாடிக் முகமது அலியா மாறுகிறார், இவங்க ரெண்டு பேரும் இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிடுவது இல்லை என்று ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். அதான் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. முதல் ட்ரீட்டி என்னது ஐலா சாப்பில், இரண்டாவது ட்ரீட்டி என்னது பாண்டிச்சேரி சரிங்களா. ஸோ ரைட், அடுத்து தேர்டு கர்நாடிக் வார். ஸோ காசஸ் சரிங்களா, இந்த மூன்றாம் கர்நாடக போர் அப்படின்றது 1758 1763 முடிய நடந்திருக்குது. ஸோ அதனுடைய காசஸ் இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த போருக்குமே இங்கே நடந்த விஷயங்கள் எதுவுமே காரணம் இல்லை சரிங்களா. இப்போ போன போர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நடந்த விஷயங்களை வைத்து இருவரும் பழிதீர்த்து கொண்டார்கள். யார், ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் ஒவ்வொரு சைடு சப்போர்ட் பண்ணி உள்ளே வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. இந்த போர் அப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த போரினுடைய முடிவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் என்னது இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சரிங்களா, இவர்களையா இந்திய சுதேசி சாம்ராஜ்யங்களின் உள் விவகாரங்களில் தலையிடுவதில்லை என்று ஒப்பந்தம் செய்கிறாங்க. ஸோ அதனால அந்த போரோட அது முடிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ இதனுடைய போர் இங்கே நடந்தது காரணமல்ல சரிங்களா, இங்கே நடந்த விஷயங்கள் எதுவுமே காரணமல்ல. ஐரோப்பாவில் மீண்டும் ஐரோப்பாவில் ஏற்பட்ட 7 போரின் எதிரொலியாக இந்தியாவில் மூன்றாம் கர்நாடக போர் நடைபெற்றது. ஸோ ஃபஸ்ட்டு போர் வந்து ஒரு சண்டை, அதனால இங்கே சண்டை போட்டாங்க. ரெண்டாவது ரெண்டு பேரும் வஞ்சம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி கர்நாடகத்துலேயும் நிசாம் பதவிக்கும் ஹைதராபாத் நிசாம் பதவிக்கும் ஏற்பட்ட சண்டையில் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டு பழி தீர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதிலிருந்து இனிமேல் இவர்களுடைய உள்வாரங்களை தலையிடுவதில்லைன்ற சத்தியம் பண்ணிட்டாங்க சரிங்களா, உடன்படிக்கை பண்ணிட்டாங்க சத்தியம் இல்லை சரிங்களா. ஸோ இந்த மூன்றாம் கர்நாடக போர் எதன் காரணமாக வருகிறது அப்படின்னு பார்த்தா, திருப்பி ஐரோப்பாவில் 7 போர் அப்படின்னு நடக்குது. 1756 முடிய ஒரு போர் நடக்குது சரியா. ஸோ அந்த போர் அப்போ இதே மாதிரி தானே, அங்கே ரெண்டு பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திருப்பி இங்கேயுமே என்னது ரெண்டு பேரும் சண்டை போடணும். அப்போ இதே தருணத்தில் பிரெஞ்சு ஜென்ரலாக இருந்த கவுண்டி லாலி அப்படின்றவர் மறுபடியும் அது முதல் போரில் கைப்பற்றினாங்க பார்த்தீங்களா, கடலூர் டேவிட் கோட்டையை, அதை திருப்பி கவுண்டி லாலி அப்படின்ற பிரெஞ்சு தளபதி என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயரின் புனித டேவிட் கோட்டையை கைப்பற்றுகிறார். ஏற்கனவே ஃபஸ்ட்டு இதில் திருப்பி கொடுத்துருவாங்கல்ல, நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல, எல்லா பகுதியிலும் திருப்பி கொடுத்து கொள்வது அப்படின்றதான் உடன்படிக்கையின் ஒரு சாராம்சமாக எப்பயுமே இருக்கும் சரியா. அதே போல் டேவிட் கோட்டையை கைப்பற்றுகிறார் சரிங்களா. புஸ்ஸி த பிரெஞ்சு ஜென்ரல் அட் ஹைதராபாத் வாஸ் ஆஸ்க்டு டு அட்டாக் மெட்ராஸ்.
பிரெஞ்ச் ஜெனரலான ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய புஸ்ஸி அப்படின்றவர். ஏன்னா நிசாம் பதவி அவர்கள் கையில் தான் இருக்குது, சரிங்களா? சலாபத் ஜங் அப்படின்றவரை தான் நியமித்து வச்சுருக்கிறாங்க. அதை பற்றி பெருசாக பேசலை போனதில். ஸோ ஹைதராபாத்தினுடைய ஹைதராபாத்தில் ஜென்ரல் புஸ்ஸின்ற ஜென்ரல் இருக்கிறார், சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சென்னையை தாக்குங்கள். கவுண்டி லாலி கடலூரில் உள்ள டேவிட் கோட்டையை கைப்பற்றுகிறார். சென்னையில் இன்னொரு கோட்டை இருக்குல்ல, சரிங்களா? செயின்ட் ஜோசப், செயின்ட் ஜார்ஜ், சரிங்களா? செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்குல்ல, அப்போ அதுதான் மெட்ராஸ், சரிங்களா? அப்போ அதுதான் மெட்ராஸ், மெட்ராஸ்ன்றதே அதுதான், சரிங்களா? ஸோ அப்பா சென்னையை வந்து நீங்கள் தாக்குங்க அப்படின்னு சொல்லி புஸ்ஸிக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஆர்டர் கொடுக்கப்பட்டது, புஸ்ஸியும் தாக்க போகிறார். வென் புஸ்ஸி லெஃப்ட் ஹைதராபாத், த பிரிட்டிஷ் கேப்சர் ஹைதராபாத். அப்போ புஸ்ஸி வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறார், நிசாமா ஒருத்தரை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க அந்த இடத்துல, சரிங்களா? அது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. இப்போ புஸ்ஸி ஹைதராபாத்தில் இருந்து வெளியே வந்து மெட்ராஸ் அட்டாக் பண்ண போகிறாருன்னு பிரிட்டிஷுக்கு தெரிஞ்சிருச்சு. பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத்தை கைப்பற்றிடுறாங்க. புஸ்ஸி வெளியே வந்தோடனே ஹைதராபாத்தை என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு கைப்பற்றிடுறாங்க. ஸோ கவுண்டி லாலி அண்ட் புஸ்ஸி டுகெதர் அட்டாக்டு மெட்ராஸ். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டி லாலி டேவிட் கோட்டையை கைப்பற்றிட்டாரு. கவுண்டி லாலி புஸ்ஸி அங்கேருந்து ஹைதராபாத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டு பேரும் இணைந்து மதராஸை தாக்குகிறாங்க, சரிங்களா? சென்னையை தாக்குறாங்க. பட் த பிரிட்டிஷ் ஜென்ரல் சார் ஐயர்கூட், சார் ஐயர்கூட் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் வரலாற்றில். சார் ஐயர்கூட் அப்படின்றவர் டிஃபீட்டட் போத் த ஃப்ரெஞ்சு ஜென்ரல்ஸ். இந்த இரு ஜென்ரல்ஸ் வந்தாங்க இல்லையா, ரெண்டு பேரையுமே தாக்குறதுக்கு இங்கே ஒரு ஆளை வச்சிருக்கிறார் பிரிட்டிஷ், சரிங்களா? அவர் தான் சார் ஐயர்கூட். அது எந்த இடத்துல நடக்குதுன்னா, வந்தவாசி அப்படின்ற இடத்துல 1760 பேட்டில் ஆஃப் வந்தவாஸ் அப்படின்ற இடத்துல தான் இந்த போர் நடக்குது. சார் ஐயர்கூட் என்ன பண்ணுறாரு, ரெண்டு பேரையுமே காலி பண்ணிடுறாரு. போத் ஃப்ரெஞ்சு ஜென்ரல்ஸ் ரெண்டு பேரும் அடிச்சிடாரு. ஸோ அப்போ இவர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு செயின்ட் டேவிட் கோட்டை மட்டும்தான் போயிருக்கு, சரியா? மெட்ராஸை தாக்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தருணத்தில் ஹைதராபாத்தை பிடிச்சிட்டாங்க. மெட்ராஸை தாக்கவும் விடாமல் ரெண்டு பேரையுமே சார் ஐயர் கூட்டு தடுத்துறாரு. அப்போ இந்த இடத்துல யார் யார் வந்து மேலோங்குறா, ஆங்கிலேயர்கள் மேலோங்குகிறார்கள், சரியா? சொல்கிறது புரியுதா? இப்போ 1761 கவுண்டி லாலி சரண்டர் பாண்டிச்சேரி டு த பிரிட்டிஷ். வேற வழி இல்லாமல் கவுண்டி லாலி அவர்கள் 1761 இவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே தாக்குப்பிடிக்கப்பட்டு மாட்டிக்கிட்டாங்க. அதனால பாண்டிச்சேரியே பிரிட்டிஷ்ட கொடுத்துட்டாங்க. பாண்டிச்சேரி தான் அவருடைய உலகமாக இருந்தது, பாண்டிச்சேரியே பிரிட்டிஷ்ட கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ இங்கிலீஷ் என்ன வந்துருச்சு, ஹைதராபாத் வந்துருச்சு, பாண்டிச்சேரி வந்துருச்சு, ரெண்டுமே இவர்கள் கையில் வந்துருச்சு. ஆனால் அவர்கள் கையில் டேவிட் கோட்டை மட்டும்தான் இருக்குது, கடலூர் டேவிட் கோட்டை மட்டும்தான் இருக்குது, சரியா? சொல்கிறது புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். புஸ்ஸி வந்து ஹைதராபாத்தை விட்டு வெளியே வந்தோடனே பிரிட்டிஷ் ஹைதராபாத்தை கேப்சர் பண்ணியாச்சு. கவுண்டி லாலி பிஸியும் ரெண்டு பேரும் சேர்ந்து மெட்ராஸ் தாக்க வரும்போது சார் ஐயர்கூட்ட அதை தடுத்துட்டாரு. எந்த போரில், வந்தவாசி போரில், 1760 1761 கவுண்டி லாலி என்ன பண்ணுறாரு, பாண்டிச்சேரியவே பிரிட்டிஷ்டாக கொடுத்துட்டாரு, சரிங்களா? அப்போ பிரிட்டிஷ் இங்கே ரொம்ப மேலோங்கிட்டாங்க, சரிங்களா? இதனுடைய விளைவுகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐலாச்சாப்பிள் போர், அங்கே ஐலாச்சாப்பிள் ட்ரீட்டின்றது அங்கே நடந்த போருக்கு அவங்க போட்டது. அதே போல தான் இங்கே ஐரோப்பாவில் 7 போர் நடந்து முடியுது. 1763 ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்ற ட்ரீட்டி போட்டு தான் முடிச்சிருக்காங்க இந்த இருக்கு இல்லையா. பாரிஸ் உடன்படிக்கைப்படி, பாரிஸ் சமாதான உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது இந்த 7 போர். அதே போல தான் அங்கே எப்படி போர் முடிவடைந்ததோ அதே ட்ரீட்டியை வச்சு தான் இங்கேயும் போர் முடிவடையும். ஸோ த தேர்ட் கர்நாடிக் வார் ஆல்சோ எண்டட் அப்படின்னு தெரிய வருது, சரிங்களா? ஸோ அப்போ இந்த 3 கர்நாடக போரும் முடிவுக்கு வந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ அந்த பாண்டிச்சேரி, காரைக்கால், சந்திரநாகூர் அண்டு மாகே வேர் ரிட்டர்ன் டு தி ஃப்ரெஞ்சு, சரிங்களா? இப்போ இந்த கைப்பற்றின பகுதிகள் இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி, காரைக்கால், சந்திரநாகூர் அண்ட் மாகே வேர் ரிட்டர்ன் டு தி ஃப்ரெஞ்சு, திருப்பி ஃப்ரெஞ்சுக்கே கொடுத்துட்டாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியை எழுதி கொடுத்துட்டாரு கவுண்டி லாலி, ஏன்னா வற்புறுத்தலின் பேரில். காரைக்கால், சந்திரநாகூர், மாகே அப்படின்ற இந்த எல்லா பகுதிகளுமே ஃப்ரெஞ்சிடம் திருப்பி கொடுக்கப்படுது. பட் தேவர் நாட் அலவுட் டு ஃபோர்டிஃபை தம். இங்கே தான் ஃப்ரெஞ்சுக்கு ஒரு ஆப்பு வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷார் வந்து என்ன சொல்லிடுறாங்க, ஃப்ரெஞ்சை வந்து நீ வந்து இந்த இடத்துல இருக்கலாம், ஆனால் நீ கோட்டைகள் கட்ட முடியாது அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு உடன்படிக்கையிலே அப்படி எழுதி வாங்கிடுறாங்க. காரைக்கால்லையும் சரி, சந்திரநாகூர்லையும் சரி, மாகே அப்படின்ற இந்த ஃப்ரெஞ்சு யூனியன்களை எந்த இடத்துலையுமே நீ கோட்டைகள் கட்டக்கூடாது, ஏன்னா ஃப்ரெஞ்சு வளர்ந்துருவான். இப்படித்தான் ஃப்ரெஞ்சை ஓரம் கட்டி இருக்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த போரின் விளைவாக என்ன தெரியுது, ஐரோப்பியர்கள் வந்த பிறகு அதில் ரொம்ப பெரிய சக்தியாக, ஐரோப்பியர்களே மிகப்பெரிய சக்தியாக உருவாகிறவர் யார், ஆங்கிலேயர்கள் தான். அதற்கு ரொம்ப மிக முக்கியமாக ஃப்ரெஞ்சை வீழ்த்தி முடித்தது தான் மிக முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 போர்களின் விளைவில் முதல் போரை தவிர்த்து 2 3வது போர்களில் யார் யார் பெரியால வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பிரெஞ்சை வீழ்த்திட்டு பிரிட்டிஷ் வந்துடுறாங்க. இப்படி தாங்க கடைசியாக அதுக்கப்புறம் 1757 பிளாசி பொருளையும் 64 பக்சார் பொருளையும் இந்திய அரசர்களையும் வென்றெடுத்து என்ன பண்றாங்க, மிக முக்கிய இடங்களை கைப்பற்றுறாங்க. அதுவும் குறிப்பா வங்காளம், வங்காளத்துல மிகப்பெரிய சக்தியாக உருவாகிறாங்க. ஸோ இதுதான் இதனுடைய விளைவுகள் சரிங்களா. ஸோ அப்ப இது எல்லாமே பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்ன்றது இதுக்கு சம்பந்தமே கிடையாது, இங்க நடந்தது கிடையாது, இங்க ஆஸ்திரியாவில் நடந்த வாரிசுரிமை போர். மூன்றாம் போர் இங்க நடந்தது கிடையாது, அதற்கு காரணம் என்ன, ஐரோப்பாவில் நடந்த 7 ஆண்டு போர் சரிங்களா. இந்த 2ஆம் போர் அதுவுமே இங்க உள் விவகாரம் தான், அதாவது ஒரு நாட்டினுடைய உள் விவகாரம், அடுத்து யார் மன்னனா வரணும்ன்றது. ஆனா அதுக்குள்ளேயும் இவர்கள் தலையிட்டு சண்டை போட்டு என்ன பண்றாங்க, 2ஆம் கர்நாடக போரையும் நடத்தி முடிச்சுறாங்க. ஸோ மொத்தமே 3 கர்நாடக போர் தான், 3 முடிஞ்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் வார் சரிங்களா, எதுல முடியுது, எந்த உடன்படிக்கை போடுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் ஐலா சாப்பிள், அதுக்கு ஏ எடுத்துக்கோங்க. 2ஆவது போர் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, நம்ம ஊர்ல நடந்தது, அதுக்கு பி சரிங்களா. தேர்டு போர் வந்து 3ஆம் கர்நாடக போர் வந்து பாரிஸ், ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்ல முடியுது. ஸோ அந்த பி எடுத்துக்கோங்க சரிங்களா, அந்த பி பிளஸ் எஸ் சரிங்களா, அதை ஒரு ஹை ஒரு இது போட்டுக்கோங்க, ஏபிபிஎஸ் சரிங்களா, ஆப்ஸ் அப்படின்னு இதனுடைய இதை வச்சுக்கோங்க சரிங்களா, ஏபிபிஎஸ் சரிங்களா, ஆப்ஸ். ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்ல. ஸோ அப்போ கர்நாடக போரினுடைய ஷார்ட்கட் சரிங்களா, கர்நாடக போரினுடைய உடன்படிக்கைக்கான ட்ரீட்டிஸோடைய ஷார்ட்கட் என்னது, ஆப்ஸ் சரிங்களா, ஆப்ஸ் தான் அதனுடைய ஷார்ட்கட். ஏ ஐலா சாப் ஆக்சலா சாப்பிள் சரிங்களா, அடுத்து பாண்டிச்சேரி, அதுக்கடுத்து பாரிஸ் சரிங்களா, பாரிஸ் தான் நம்ம பிஎஸ்ன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, பிளே ஸ்டோரில் அவ்வளோ ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை ஞாபகம், இதுதான் கர்நாடக போரனுடைய அந்த ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி சரிங்களா, நான் அது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோ சரிங்களா. ஸோ இப்போ 1763 இந்த எல்லா போர்களும் முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதுவுமே என்னென்னா ஏர்லி அப்ரைசிங் ஆக்ஷன் பிரிட்டிஷ் ரூல் தான் நம்ம சொல்லணும் சரிங்களா. ஆனால் இது ஃப்ரெஞ்சை வீழ்த்தி இவங்க வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், தேங்க்யூ.